ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆசப். ஸோ இன்றைக்கி வந்து மறுபடியும் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மறக்காமல் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்முலா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டூ எல்சிஎம் அப்படிங்கிறத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், அதாவது ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டு, இட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டூ எல்சிஎம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ கொஷின் பார்க்கலாமா? என்னென்னா, த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆர் 1820 and 26. If one number is 130, find the other number னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 1820 கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க 26 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 113 கொடுத்துருக்காங்க. அதர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட ஃபார்முலா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர். ஸோ ஒரு நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 130 கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பர் வந்து எனக்கு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ஸோ இங்கே ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க, 26 கொடுத்துருக்காங்க. ஸோ 26 இன்ட்டு எல்சிஎம் என்ன, 1820. ஓகேவா? இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். இது வந்து 1 times ஆகும், இது வந்து என்னாக 2 times ஆகும். ஸோ எக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 182 இன்ட்டு 2 வந்து என்ன, 2 2 4 8 16, 364 தான் என்னோட ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது கேல்குலேட் பண்ணுறதுக்கு. இதுவே பெரிய பெரிய நம்பரை வந்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுன்னா, ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் வந்து உங்களை சொல்லித்தரப்போகிறேன். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அந்த, அதாவது இந்த கடைசி டிஜிட்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆப்ஷனை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம். என்னென்னா, த ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் 12906 அண்ட் 14818 இஸ் 478 கொடுத்துருக்காங்க. அதோட எல்சிஎம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ டூ நம்பர்ஸ் வந்து என்ன, உங்களுக்கு 12906 இன்ட்டு 14818 தான். இதான் என்னென்னா ரெண்டு நம்பர், அதோட ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்மா, ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்மா. ஸோ ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 478 கொடுத்துருக்காங்க. ஸோ 478 இன்ட்டு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் தான் நான் என்ன பண்ணால் கேல்குலேட் பண்ணும். ஸோ இப்போ இது பாருங்கள், இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதை நீங்கள் கேன்சல் பண்ணி ப்ரொசீட் பண்ணி கொண்டு வரக்கே நமக்கு வந்து 2 minutes கிட்டத்தட்ட எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கடைசி டிஜிட்டை மட்டும் பார்க்கணும். ஸோ இது இம்பார்ட்டண்டான ஷார்ட் ட்ரிக்கு, நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும்னா, இந்த கடைசி நம்பரை வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறேன். ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ இங்கே என்னென்னா, இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே வந்து 8 இருக்குது. ஓகே, இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இங்கே வந்து 8 இருக்குது. ஸோ அப்போ நான் கண்டிப்பாக உனக்கு என்ன இங்கே வரும், 6 தானே வரும். ஸோ ஆப்ஷனில் வந்து அதை பாருங்கள், இங்கே வந்து 6 இருக்கா, ஸோ இந்த ஆப்ஷன் தான் எனக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இங்கே வந்து 3 இருக்குது, இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ என்னோடய ஆன்சர் வந்து என்னென்னா 400086. ஸோ 1 second வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வந்தால், அதாவது பெரிய பெரிய நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா, இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்லேருந்து பாருங்கள், இந்த, அதாவது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6 into 18 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 8 இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே வந்து 6 தான் வரும். அப்போ இந்த ஆப்ஷனில் போய் தேடுங்க, எங்கே 6 இருக்குன்னு. ஸோ இங்கே தானே 6 இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நான் டிக் பண்ணிடலாம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ எல்சிஎம் வந்து 864 கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஹெச்சிஎஃப் இஸ் 144 கொடுத்துருக்காங்க. ஒன் நம்பர் இஸ் 288 அண்ட் அதர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸா? ஸோ இப்போ கடைசி நம்பர், கடைசி டிஜிட்டை மட்டும் பாருங்கள். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஸோ எல்சிஎம் என்ன, 4, ஹெச்சிஎஃப் வந்து 4. ஸோ 4 into 4 இட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸா? ஸோ ஒரு நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு கடைசி டிஜிட்டை மட்டும் பாருங்கள், 8 இருக்குது. ஸோ இன்டு இந்த டிஜிட் என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன யோசிக்கணும், 4 4 தான் உங்களுக்கு என்ன வரும், 16 வரும். ஸோ 6 வந்து உங்களுக்கு யூனிட் டிஜிட்டில் வரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன நம்பர் போட்டால் உங்களுக்கு 6 வரும், 2 போட்டால் தானே உங்களுக்கு வந்து 6 வரும், அதாவது 8 2 16 வரும். ஸோ இந்த 6 இங்கே வரணும்னா எனக்கு வந்து இங்கே 2 போடணும். ஸோ இந்த 2 வந்து இந்த கடைசி டிஜிட்டில் வந்து எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே 6 இங்கே வந்து 2 வருதா, இல்லை இங்கே வருதா, இல்லை. ஸோ இங்கே தான் எனக்கு வருது. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 432. அவ்வளோதான். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ கொஸ்டினை கொஞ்சம் நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். என்னென்னா, ஹெச்சிஎஃப் வந்து 16 கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் வந்து 480 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மல் ஃபார்முலா என்ன, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம். ஸோ எனக்கு ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, நான் இந்த ரெண்டு நம்பரை கொடுத்துடணும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது இங்கே வந்து இந்த டைமில் வந்து நான் கடைசி நம்பர் தான் பார்க்கணும். ஸோ இங்கே கடைசி நம்பரை பார்க்கும்போது இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா, 16 × 480, அதாவது ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ். அப்போ இங்கே பார்க்கும்போது என்ன என்ன பண்ணுன்னா, இந்த ஜீரோ இருந்தால் ஜீரோ வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கேயும் வந்து ஆப்ஷனில் ஜீரோ இருக்குது, நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் இருக்குது, நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜீரோவில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு யூனிட் டிஜிட் என்ன இருக்குங்க, ஹெச்சிஎஃப் எல்சிஎம் என்ன இருக்குது, 6 × 8 இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து எனக்கு 6 × 8 வரணும். ஃபஸ்ட்டு 6 × 8 வருதான்னு பாருங்கள். இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே வந்து 8 இருக்குது. ஸோ இதுவும் வராது. இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ எனக்கு இதுவும் வராது. ஏன்னா நான் இங்கே ஜீரோ வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அந்த கடைசி டிஜிட்டை நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பக்கத்தில் உள்ள டிஜிட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 6 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ எனக்கு இதுவும் வராது. ஏன்னா 6 × 8 காம்பினேஷன் தான் வரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இதுவும் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா, 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் எனக்கு வருமா? ஸோ என்னோடய ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து பெருசு பெருசாக இருந்ததுன்னா சம்ஸு. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைமும் வந்து நீங்கள் சீக்கிரமாக போடுற மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். சில டைமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிக் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. என்னென்னா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ட்ரிக் வந்து நம்ம சில சம்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் வந்து இன்னொரு ட்ரிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் ஆசப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.